வெல்கம் டு ஜெயம் சேனல் அதாவது என்னென்ன நம்ம பாதத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கவங்க கூட பாதத்தை சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது ஏன்னால் வெடிப்புகள் இருக்கும் போது அந்த வெடிப்பு வழியாக கிருமிகள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா புக்ஸில் நான் படிச்சிருக்கிறேன் ஆகையினால் இந்த பதிவை நான் விடுறேன் இதை வந்து சர்க்கரை வியாதியில் இருக்கிறவங்க பாதத்தை வந்து ரொம்ப பத்திரமாக சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த ப சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு பாதத்தில் ரத்தம் ஓட்டம் தடைப்படும் ஓடுறதுக்கு தடைப்படும் அப்போ வந்து என்ன ஆகிடுது உங்களுக்கு கால்வழி எரிச்சல் இதெல்லாம் வருது அப்போ இந்த சின்ன ரெடி இந்த இந்த வேப்பில இருக்குது பார்த்திங்களா வீட்டில் வேப்பில இருந்ததுன்னா மஞ்சள் தூள் உப்பு மூணு பொருள் தான் ஒரு ரூபா கூட உங்களுக்கு செலவில்லை வீட்டில் இருக்க பொருளை வச்சே நீங்கள் அந்த வேப்பிலையை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு கொதிக்க வச்சா போதும் அந்த வந்து அந்த கசப்பு இறங்கிடும் அந்த தண்ணியில் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ரெண்டு சிட்டிக்க மஞ்சள் தூள் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுட்டு அதில் கைப்பொறுக்க சூடு ரொம்ப சூடெல்லாம் வைக்க வேண்டாம் கைப்பொறுக்க சூடு ரெண்டு காலையும் அந்த தண்ணியை வந்து சுட வச்சு பக்கெட்டில் ஊற்றிட்டு நீங்கள் உட்காந்துட்டு சேரில் உட்காந்துட்டு காலை வந்து இந்த பக்கெட்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இதமாக இருக்கும் காலில் இருக்க அந்த மஞ்சத்தூள் வந்து என்ன ஆகிடும் கிருமி நாசினி உங்கள் காலில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இந்த கசப்பு தண்ணி வந்து உங்கள் காலில் இருக்க சின்ன சின்ன நரம்புகள் இருக்கும் காலில் ஏன்னா நம்ம பாடி வெயிட் ஃபுல்லாக இந்த கால் தான் தாங்குது அப்படி போது அந்த சின்ன சின்ன நரம்புகளில் வந்து இந்த தண்ணி போயிட்டு கசப்பு படும்போது உங்களுக்கு கால் வந்து க்ளீனாக இருக்கும் அந்த சுகர் வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த லைட்டாக அந்த சுகர் அந்த மாதிரி ஏதாவது அடியில் காலில் வந்து பிரச்சனை இருந்தால் கூட இந்த கசப்பான தண்ணி அதில் படும்போது குட்டி குட்டி அந்த கிருமியெல்லாம் அழிஞ்சிடும் உங்களுக்கு புதிய செல் கூட ஏற்படும் ஏன்னா இந்த உப்பு இந்த மஞ்சத்தூளும் வந்து உங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுக்கும் காலை இப்போ பாருங்கள் ஒரு சிலர் என்னோட ஃப்ரெண்டுங்களாம் கூட எங்கள் உறவு உறவுக்காரவங்களுக்கு கூட வந்து ஒரு சில விரல்களை எடுத்துட்டா எடுத்துட்டாங்க அதாவது சுகர் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு விரல் எடுக்கக்கூடிய நெ நிலைமை வந்துருச்சு அந்த நிலம வ நிலம வரக்கூடாதுன்னா நம்ம கால் வந்து நார்மலாக இருக்கும் போதே நம்ம கால் பாதத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் செய்யலாம் போதும் ஒரு சிலருக்கு பாதம் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னா வெள்ளை கல் உப்பு இருக்குது இல்லைங்களா அந்த கல் உப்பை எடுத்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா க எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வறுக்கணும் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே வறுத்து ஒரு மெல்லிய காட்டன் துணியில் போட்டு பாதத்தில் ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா பொறுக்க சூடு ரொம்ப சூடெல்லாம் கொடுக்கக்கூடாது பொறுக்க சூடு லைட் ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா அந்த வலியெல்லாம் பறந்து போய்டும் உங்களுக்கு நல்லா நடக்கலாம் முட்டி வலித்தாலும் நீங்கள் அந்த வெள்ளைக்கல் உப்பு இருக்குது இல்லைங்களா அதை நீங்கள் வந்து நல்லா வறுத்துட்டு ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா அந்த வலியெல்லாம் போய்டும் அந்த நரம்புகளுக்கெல்லாம் வந்து அப்படியே ஸ்டக்காக இருந்தால் கூட அந்த நரம்புகள்லாம் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் எல்லாம் போய்டும் பாத புண்கள் வராமல் பாதுகாக்கணுன்னா மஞ்சத்தூள் உப்பு வேப்பலை கிடைக்கலனா கூட மஞ்சத்தூள் உப்பு நீங்கள் போட்டு வெந்நீரில் போட்டு கால் வைக்க கைப்பொருக்க சூடில் கால் வைக்கலாம் ரொம்ப கால் வலிச்சா கூட கொஞ்சம் கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு கூட நீங்கள் அதில் போட்டு அதில் கால் வச்சுக்கலாம் நீங்கள் அப்போ உங்களுக்கு காலுக்கு நல்லா இதமாக இருக்கும் வெந்நீர் அவ்வளோ நல்லது காலுக்கு அவ்வளோ நல்லது காலையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம் இன் ஃப்யூச்சர் வந்து சுகர் வியா சுகரில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் காலை எடுத்துட்டாங்க விரலை எடுத்துட்டாங்க அந்த அது அது மாதிரி இல்லாமல் ஆரம்பத்துலேயே நம்ம பாதத்தை ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்தமாக வச்சு பாதுகாத்துக்கிட்டு வந்தோன்னா இந்த எஃபெக்டே இருக்காது காலு நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்கும் பாதத்தை நீங்கள் எரிச்சல் இருந்ததுன்னா லைட்டாக நீங்கள் படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மிதமான வெந்நீரில் நல்லா பாதத்தை பாதத்தில் வெந்நீர் வச்சு ஊற்றுனா போதும் ஊற்றிட்டு ரெண்டு பாதத்துலேயும் நல்லா காலில் ஊற்றிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தூக்கம் நல்லா வரும் அதே போல் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒன்று நைட்டு நீங்கள் சுடு தண்ணி ஊற்றிட்டு படுக்கலாம் இல்லை காலையில் எழுந்திரிச்சோடனே வெது வெதுப்பான நல்ல சு தண்ணியில் கொஞ்ச நேரம் பாதத்தை வச்சிங்கன்னா நல்லா ரத்த ஓட்டம் அதிகப்படுத்தலாம் ரத்த ஓட்டம் அதிகமாகும் சின்ன புண்ணு வந்தால் கூட நீங்கள் உடனே போய் மருத்துவரை அணுகி அந்த புண்ணை சரிப்படுத்தி அது பெருசாக வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் சுகர் அளவை எப்பயுமே கண்ட்ரோல் கண்ட்ரோலாக வச்சு எப்பயுமே கரெக்டாக வச்சு இருக்குதான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே சுகர் வியாதியால் எந்த பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி ஜென்ஸுங்க சுகர் இருக்கிறவங்க குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாத எரிச்சல் ஏற்படும் ஆகையினால் அதுலேருந்து எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடி பழக்கத்துலேருந்து விலகிட அவங்க முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த அதிகமான புண்ணு வராதபடி விரலை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு போகாதபடி நம்ம முன்னெச்சரிக்கையாக பார்த்துக்கிட்டோம்னாவே பாதத்தை நம்ம அருமையாக பாதுகாத்து கொள்ளலாம் என்று சொல்லு சொல்கிறேன் Thank you.